திண்டிவனம் அருகே குட்கா பொருட்கள் கடத்தி வந்த விஜய் மக்கள் இயக்க நகர இளைஞரணி தலைவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளிமேடுபேட்டை பேருந்து நிலையம் அருகே உதவி ஆய்வாளர் சீதாபதி தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கிப்பிடித்து இருசக்கர வாகனத்தில் இருந்த பையை சோதனை செய்தனர். அதில் 607 பாக்கெட் குட்கா, கூலுப், ஹான்ஸ் போன்ற குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. அவர்கள் திண்டிவனம் ரோசனை பாட்டை சேர்ந்த ரியாசுதீன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் ரியாசுதீன் விஜய் மக்கள் இயக்கத்தில் நகர இளைஞரணி தலைவராக இருந்ததும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் செயல்பட்டு வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த குட்கா பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவலர்கள் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டிற்காக ரியாசுதீன் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.